இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் திருவள்ளூர் மாவட்டம் டிசி கண்டிகை கிராமத்தில் வேளாண் துறை அலுவலரை கல்குவாரி நிர்வாகத்தினர் தாக்கிய விவகாரத்தில் சட்டவிரோத கல்குவாரிகளை நிரந்தரமாக மூட வேண்டும் என விவசாயிகள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்து உள்ளனர். டிசி கண்டிகை கிராமத்தில் அரசு அனுமதியின்றி செயல்பட்டு வரும் கல்குவாரிகள் வெளியூர் ஆட்களை வைத்து கனிம வள திருட்டு நடைபெறுகிறது. நெற்பயிர்களை டிஜிட்டல் முறையில் பதிவு செய்யும் பணியில் வேளாண் துறை அலுவலருக்கு கல்லூரி மாணவர்களும் ஈடுபட்டு வரும் நிலையில் கல்குவாரி பகுதியில் ஆய்வு மேற்கொள்ள சென்றனர். அப்போது வேளாண் துறை அலுவலர் மற்றும் மாணவர்களை சிறைபிடித்த கல்குவாரி நிர்வாகத்தினர் அவர்களை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த விவசாய சங்க ஒன்றிய நிர்வாகி லிங்கமூர்த்தி வேளாண் துறை அலுவலருக்கு ஆதரவாக தட்டி கேட்டபோது அவரையும் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து வேளாண் துறை அதிகாரிகள் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் சட்டவிரோத கல்குவாரிகளை நிரந்தரமாக மூட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் 10 அடி ஆழம் கொண்ட கழிவுநீர் கால்வாயில் விழுந்த நபரை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். கேரிங்கிளாஸ் பகுதியில் உள்ள பேருந்து நிறுத்தம் அருகே மக்கள் நடமாட்டம் அதிகமாக காணப்படுவது வழக்கம். அப்பகுதியில் சுமார் 10 அடி ஆழத்தில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கப்பட்டு உள்ள நிலையில் உரிய தடுப்பு சுவர்கள் ஏதுமில்லாமல் காணப்படுகிறது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வந்தனர். இந்நிலையில் அப்படியாக நடந்து சென்ற நபர் ஒருவர் தவறுதலாக கழிவுநீர் கால்வாய்க்குள் விழுந்தார். அவரது அலறல் சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த அவர்கள் சுமார் அரை மணி நேரம் போராடி அந்நபரை உயிருடன் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.